பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை நினைய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வாழையோட தாக்கம் இன்னும் குறையாம இருக்குன்னு சொல்லலாம். வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து செய்தி மாரி செல்வராஜுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த வாழ்த்து செய்தியை மாரி செல்வராஜ் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்காரு. அந்த வாழ்த்து செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த வாழ்த்து செய்தியில மாரி செல்வராஜ் அவங்களுடைய வாழை திரைப்படம் பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல திரைப்படம் வந்திருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க. மாரி செல்வராஜ் அவங்களுடைய இளமை பருவத்துக்கே நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த சின்ன பையன் அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கு அதையும் சொல்றாங்க. குறிப்பிட்டு ஒரு கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு சீக்வன்ஸ், அந்த பையன் பசிக்காக அலையும் பொழுது அந்த அம்மா கதறதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய நெஞ்சம் எல்லாம் துடிக்குது அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் அந்த வாழ்த்து செய்தியில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் அவங்க தான் ஒரு தலை சிறந்த இயக்குனர் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. ரஜினிகாந்த் மட்டும் இல்லைங்க, நிறைய நடிகர்கள் நிறைய இயக்குனர்கள் நம்மள மாதிரி இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் வாழை படத்தை பார்த்துட்டு அதனுடைய தாக்கம் குறையாம இன்னும் நமக்குள்ள ஏதோ ஒரு வழி இருந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். பாக்குற நமக்கே இந்த ஒரு வழி இருக்குன்னா அதை அனுபவிச்சுங்க மக்களோட வழி ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும். ரசிகர்கள் மத்தியில மாரி செல்வராஜ் அவங்க அடுத்து என்ன படம் எடுக்க போறாங்க அப்படின்ற ஆர்வம் இன்னும் இருக்குன்னே சொல்லலாம். ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் அவங்களுக்கு ஒரு கதை சொல்றாங்க, அதனால பேச்சுவார்த்தை இருக்கு. துருவ் விக்ரம் அவங்க கிட்ட ஒரு கதை சொல்லி படமே எடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த படம் பேரு பைசன். இந்த இரண்டு படங்களுக்கும் மக்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க இந்த ரெண்டு படத்துல எது ரொம்ப ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றீங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து இன்னொன்னு சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் கலை.